ஸ்டாஃபுக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ கவுன்சில கேஜன் போடு, போலீஸ்ல கேஜன் போடு, பிரதேச வைக்க வந்து சம்பவத்திலே எங்களை உயர் அதிகாரி இதை அகற்றுறதுக்கு எங்களை கூட்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையில நியாசாஜி என்று சொல்பவர் எங்களை வந்து கல்லால் எறிஞ்சு தாக்குன அதில் எங்களை சக ஊழியர் ஒரு ஆள் வாழ்த்தின போது நான் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று வர்றார்.
அவரை இதுவரைக்கும் இன்னும் அந்த தாக்கியவரை கைது செய்யவில்லை. இந்த ஊர்ல இந்த இந்த கோலைப்பட்டு பிரதேசத்துக்கு உட்பட்ட சகல பிரதேசத்தில் நாங்கள் குப்பை ஆட்ட நாங்கள் இந்த ஊர்ல கொரோனா ஏற்பட்டாலும் நாங்கள் தான் அதுக்குரிய சுத்திகரிக்க வேண்டியாக இந்த காலநில வடிகான் துப்புரவு செய்யறது இந்த நாங்கள் இந்த ஊழியர்கள் தான். அப்ப எங்களை கொரோனாக்கு எங்களை பயன்படுத்துற இந்த ஊரை சுத்திகரிக்கிறதுக்கு எங்களை பயன்படுத்தி போட்டு இந்த கல்லாலயங்கி தாக்குவதற்கு நாங்கள் எந்த இதையும் அனுமதிக்க முடியாது. அப்ப இந்த எங்களை ஊழியர் அனுமதிக்கப்பட்டிருக்க இந்த இவரை தாக்கியவரை கைது செய்யும் வரை நாங்கள் போராடுவோம். அப்ப இந்த ஊரை சுத்தி அறிக்கிறது நாங்க இப்ப இல்லைன்னா இந்த ஊர்ல பாருங்க குப்பை இந்த ரோட்டு வழி இந்த குதிக்க குப்பையை யார் ஆடுற. அப்ப நாங்க இந்த இந்த ஊர்ல குப்பையில ஆடுறது நாங்க முக்கியமா நாங்க. அப்ப எங்களை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை தாக்க வேண்டியது என்ன காரணம்? அப்ப எங்களை உயர் அதிகாரி எங்களை கூப்பிட்டு கொண்டு போய் இந்த வேலையை செய்ய சொன்னதை நாங்க சொன்னேன். அப்ப எங்களை தாக்க வேண்டிய அவசியம் எங்களோட தேவையில்லாத இது. அப்ப ஏன் எங்களை தாக்கியது? இதுக்கு இந்த ஊரை சுத்தப்படுத்துறதுக்கு முக்கிய ஆக்கள் நாங்கள். அப்ப எங்களை சுத்த எங்களை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்த நாட்டில் பாரிய கொடிய நோய் ஏற்படுத்தி கொரோனாக்கும் எங்களை தான் வேலை வாங்கியது. இந்த ஊரை சுத்தப்படுத்துறது இந்த டெங்கு வந்தாலும் நாங்கள் தான் இந்த ஊரை சுத்தப்படுத்தணும். அப்ப எங்களை ஏன் நீங்க இப்படி போட்டு எங்களை வேலை வாங்கி எங்களுக்கு அடியை வாங்கிட்டாருங்க? ஏன் எங்களுக்கு அடித்தீங்க? அதுக்குரிய நியாயத்தை நீங்க இந்த இந்த அடித்த நியாய சாஜியார் என்பவரை கட்டாயம் கைது செய்யும் வரை இந்த ஊருக்கு நாங்க எந்த குப்பையா கழிவு அகற்றுவதற்கு நாங்க எக்காரணம் கொண்டும் நாங்க போக மாட்டோம். கோலைப்பட்டு பிரதேச சபையில் ஊழியராக கடமையாற்றி வருகிறோம். கோலைப்பட்டு பிரதேச சபையில் இருக்கிற எங்களுடைய உயர் அதிகாரி மற்றும் செயலாளர் கவுச்சாளர் அவர்களுக்கு அவர்களுடைய பணிக்கமைவாக எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே நேற்றைய தினத்திலும் வாழைச்சேனை பெட்ரோல் செட்டுக்கு முன்பதாக வியாபார கொட்டில் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கொட்டிலை அகற்றுவதற்காக எங்களுடைய உயர் அதிகாரிகள் எங்களுக்கு அந்த பணியை விடுத்திருந்தார்கள். எங்களுடைய உயர் அதிகாரிகளோடு நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும் நேற்று அந்த பணிக்காக சென்றிருந்தோம். அந்த பொட்டிலை அகற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த ஒரு சில நபர்கள் எங்களுக்கு கற்களாலும் மொம்பட்டிகளாலும் தாக்கினர். அதில் எங்களுடைய ஊழியர் சக ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய இந்த போராட்டத்துக்கான காரணம் வந்து எங்களுடைய ஊழியரை தாக்கிய அந்த நபரை கைது செய்ய வேண்டும். ஆகவே எங்களுடைய இந்த போராட்டம் அவரை கைது செய்தால் மாத்திரம்தான் நிறைவேறும், இல்லை என்றால் இந்த போராட்டம் நீடிக்கும். ஆகவே போலீஸ் உத்தியோகஸ்தர் மற்றும் திணைக்கள எங்களை மேலான அதிகாரிகளுக்கு நாங்கள் விடுக்கிறதான முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. டெங்கு காலங்களிலும் கொரோனா காலங்களிலும் திம்மக்களை அகற்றல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த ஊழியர்களை தனி ஒரு நபரால் தாக்கப்பட்டு தற்போது போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இந்த தாக்கியவரை உடனடியாக கைது செய்து அதுக்கேற்ற முடிவுகள் வந்த பின்புதான் நாங்கள் திம்மக்களை அகற்றும் நிகழ்விலே கலந்து கொள்வோம் என்பதை ரீதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதேச சபைக்கும் கருவாக்கணி கிராம சேவை பிரிவுக்கும் உள்ள ஆலையடி காணியானது கடந்த காலங்களில் தனிநபர் ஒருவரால் அடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 2019 கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலகத்தின் செயலாளர்கள் வந்து அந்த காணியை அரச காணியாக பிரகடனப்படுத்தி உடனடியாக அங்கே அமைக்கப்படுகின்ற சுற்றுமதிலை குத்தாட்டும்படி கூறியதற்கு இணங்க பிரதேச செயலாளரின் கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் வழங்கிய அனுமதியை ரத்து செய்து 2019 அந்த காணிக்குரிய ஆவணங்கள் அரசு காணி என்பதை அறிவித்திருந்தோம். இருந்தபோதும் 2 கடந்து மீண்டும் கடந்த 2 அந்த காணிக்குள் அத்துமீறி ஒரு தனிநபர் தன்னுடைய கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதாக எங்களுக்கு பிரதேச செயலகத்தின் செயலாளரினால் எங்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதன் பிரகாரம் அதனை அகற்றி தரும்படி அதற்குரிய நடவடிக்கைகளை பிரதேச சபையின் கவிசாளர் என்கின்ற அடிப்படையில் எனது உத்தியோகத்தர்கள் ஊடாக நாங்கள் அந்த காணியில் கட்டப்பட்ட கட்டிடத்தினை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த வேளை கைத்தகராறு ஏற்பட்டு காணியின் உரிமையாளர் எங்களுடைய உத்தியோகத்தர்களை நேற்று காலை தாக்கியிருந்தார். தாக்கப்பட்ட எங்களுடைய உத்தியோகத்தரை நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளோம். இருந்தபோதும் அந்த தாக்கிய நபரை
போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை. அதன் அடிப்படையில் எங்கள் உத்தியோகத்தர்கள் நேற்றும் இன்றும் ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தாங்கள் பணியினை மேற்கொள்ள மாட்டோம் என்று, அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய வாழைச்சேனை இளைய போலீஸ் பொறுப்பு அதிகாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய பொறுப்பு அதிகாரி அதேபோல் ஏஎஸ்பி போன்றவர்களுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி எங்களுடைய ஊழியர்களின் மனுக்களை இணைத்து நேற்றும் நாங்கள் அவர்களுக்கு உடனடியாகவே எழுத்து மூலமான அறிக்கை ஒன்றினை அனுப்பி வைத்தோம். எங்கள் உடனடியாக நீதியை பெற்றுத்தருமாறு தற்பொழுதும் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கட்சியின் செயலாளர் மற்றும் உபதலைவரும் வருகை தந்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் சென்று கலைத்த வேளை நிச்சயமாக தாங்கள் அவரை கைது செய்யலாம். ஆனால் அந்த ஊழியரை தாக்கியவரும் நேற்று எங்கள் ஊழியருக்கு பின்னால் போய் தானும் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதனால் வைத்தியசாலை சென்று தாங்கள் அவரை கைது செய்ய முடியாதுள்ளது. நிச்சயமாக அவர் விடுதலையாக உடனடியாக சட்ட ரீதியாக அவரை தாங்கள் கைது செய்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு தற்பொழுது வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் வாழைச்சேனை நிலைய போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள். திண்மக்கழிவு அகற்றும் நடவடிக்கை நாங்கள் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது, ஏனெனில் நாளைக்கு மற்றொருவருக்கு இதே நிலை வரும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் நேற்று கூட அவர்களை இன்று வேலைக்கு பணித்திருந்தோம். நீங்கள் கேட்கலாம், கட்டாயம் நாங்கள் அந்த சட்ட நடவடிக்கையை எடுத்து தருகிறோம், நீங்கள் வேலையில் ஈடுபடுங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் அவ்வாறு தாங்கள் தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத வரைக்கும் அல்லது தங்களுக்கான அநீதி இன்னொருவருக்கு உழைக்கப்படும் வரைக்கும் தங்களால் அந்த பணியினை தொடர முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். இருந்தபோது நாங்கள் அவர்களுடன் சுமூகமாக பேசி அந்த விடயத்தை முன்னெடுக்கிறதுக்கு நிகழ்ச்சி